வணக்கம் சார். வணக்கம். நிறைய விஷயங்களை உங்ககிட்ட பேசணும் சார். நான் முதல்ல நீங்க அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிற உங்க தேவேந்திர குல வேளாளர் இருந்து வரீங்க. யாரு சார் தேவேந்திர குல வேளாளர் அப்படிங்கிறவங்க எல்லாம் யாரு? தேவேந்திர குல வேளாளர்கள் தமிழ் மக்கள், இந்த தமிழ் மண்ணினுடைய மூத்த தமிழ் குடிமக்கள். இன்று ஏழை இளையவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான், இன்று விளிம்பிராய மக்களாக இருக்கக்கூடியவர்கள். பல நூறாண்டுகளுக்கு முன்பு இந்த மண்ணினுடைய ஆண்ட பரம்பரையாக இருந்தவர்கள். நீங்க அது ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருக்கிறீங்க, ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆதாரத்தை வச்சு நீங்க சொல்றீங்க? இது ஆதாரங்கள் என்பது வந்து வரலாறுகள் தான். தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்ட குறிஞ்சி, முல்லை, மருதநிலம் என்று அழைக்கப்படக்கூடிய மருதநல மக்கள் தான் தேவேந்திர குல வேளாளர்கள். மருதம் என்று சொன்னாலே வயலும் வயல் சார்ந்த பகுதியும் என்ற அர்த்தம். அந்த வகையில தொன்று தொட்டு வேளாண்மை மட்டுமே செய்து வரக்கூடிய மக்கள் தான் தேவேந்திர குல வேளாளர்கள். மார்ஸ் ஏங்கஸனுடைய கருத்துப்படி சமவெளி பகுதிகளில்தான் அரசுகள் உருவாயிருக்கிறது, தனிச்சத்துக்குள் உருவாயிருக்கின்றன, குடும்பங்கள் உருவாயிருக்கிறது. எனவே குடும்பம், தனிச்சத்து, அரசு என்ற மூன்றும் உருவானதே தேவேந்திர குல வேளாளருடைய மத்தியில் இருந்துதான். இது உலக அளவுக்கும் பொருந்தும், இந்திய அளவுக்கும் பொருந்தும், தமிழ்நாட்டுக்கும் பொருந்தும். அந்த வகையில் சேர சோழ பாண்டியரை ஈன்றெடுத்ததே தேவேந்திர குல வேளாளர்கள் தான். உங்க தேவேந்திர குல வேளாளரை ஏற்கனவே இந்த எஸ்சி பட்டியல இருந்து நீக்கி நீங்க வேற பட்டியலுக்கு மாத்தணும் அப்படிங்கிறது தான் உங்களோட நீண்ட நாள் கோரிக்கை, போராட்டமா இருக்குது. இப்ப அதுலயே இருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை சார்? வந்து இது புதிய கோரிக்கை அல்லங்க. நூறாண்டு காலமாக தேவேந்திர குல வேளாளர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடிய கோரிக்கை தான் இந்த கோரிக்கை. ஆங்கிலேயருடைய காலத்துல இந்த வகுப்பு வாரி இடஒதுக்கீடு முறையை அமலாக்குவதற்கு உண்டான நடவடிக்கைகள் எடுத்த பொழுது அரசனுடைய நிர்வாகத்தில் பிரதிநிதித்துவம் அனைத்து சமுதாய மக்களுக்கும் அளிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தப்பொழுது பிற்பட்டோர், மிக பிற்பட்டோர் மற்றும் இஸ்லாமியர்கள், கிறித்தவர்கள், அதே போல வந்து பல்வேறு விதத்தில் சமூக ஒதுக்கீடுகளுக்கு ஆளானவர்கள் என்று பல்வேறு பிரிவுகளை பிரித்தாங்க. அப்பொழுது தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த அன்றைய அதன் தலைவர்கள், இந்த சங்கத்தினுடைய நிர்வாகிகள் ஆங்கிலேய அரசுக்கு தேவேந்திர குல வேளாளர்கள் உடைய கலை, கலாச்சாரம், பண்பாடு, அவருடைய தொழில் என்பது முழுக்க முழுக்க விவசாயத்தை அடிப்படையாக கொண்டது. அவளை எந்த காரணத்தை கொண்டும் ஆதிராவிடர் அல்லது ஷெட்யூல்ட் காஸ்ட் அல்லது பஞ்சமர் பட்டியல் சேர்க்கக்கூடாது என்பதை 1927 ஆண்டே ஆம்பூரை மையமாக வைத்து செயல்பட்டு வந்த தேவேந்திர குல வேளாளருடைய அமைப்பினுடைய தலைவர் சீனிவாசன் பிள்ளை ஆங்கில அரசுக்கு மனு கொடுத்திருக்கிறார். அன்றிலிருந்து எங்களுடைய போராட்டம் இன்று வரையிலும் தொடர்கிறது. எனவே இந்த போராட்டத்தை வந்து புதிதாக எடுத்த போராட்டமாக கருதக்கூடாது. தவறுதலாக ஆங்கிலருடைய காலத்தில் மிகப்பெரிய பிழை இந்த சமுதாயத்துக்கு இழைக்கப்பட்டிருக்கிறது. ஆங்கிலேயர் காலத்தில் செய்யப்பட்ட தவறை சரி செய்யத்தான் நாங்கள் வந்து தொடர்ந்து வலியுறுத்தி. ஓகே, தவறு செஞ்சிட்டாங்க, உங்களை அந்த பட்டியல சேர்த்துட்டாங்க. இப்போ அதுலயே இருக்கிறதுனால கிருஷ்ணசாமிக்கும் உங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு என்ன பிரச்சனை நினைக்கிறீங்க, அதை சொல்லுங்க. முதல்ல தவறுன்னு சொல்ல, அதாவது வந்து ஒரு சமுதாயத்தை வந்து அவர்களை எங்க வைக்க, அவர்களுக்கு உண்டான இடத்தை கொடுத்துருக்கணும். தேவேந்திர குல வேளாளர்னு புதுசாக ஒரு எஸ்சின்னு ஒரு சாதி உருவாக்குறாங்க. எஸ்சின்னு ஒரு சாதியே கிடையாது. பிசின்னு ஒரு சாதி இருக்கா? அடையாளப்படுத்தப்பட்ட மக்கள் இந்த மண்ணினுடைய மூத்த குடிமக்கள், வேளாண்மையோடு சம அடையாளப்படுத்தப்பட்ட மக்கள் எங்களுக்கு வந்து இந்த மக்களுடைய எல்லா விதமான வளர்ச்சிக்கும் எங்களுடைய அடையாளத்தை மீட்டெடுப்பது ஒன்றுதான் வழி என்ற அடிப்படையில் தான் தேவேந்திர குல வேளாளர் அடையாளப்படுத்துவது தான். நான் உங்களை கேட்கிறேன், உங்களை எஸ்சின்னு சொல்லிக்கிறதுனால வந்து வெளியில போற இடங்கள்லயோ பொது இடங்கள்லயோ நீங்க ஏதாவது சங்கடங்களையோ அல்லது வந்து ஏதாவது சிக்கல்களையோ சந்திக்கிறீங்களா? ஏன், சமூகத்தில் வந்து எவ்வளவு பெரிய மோசமான ஒடுக்குமுறைக்கும் அடக்கமுறை ஆளாயிருக்கிறாங்க. 1957 இருந்து நீ கணக்கு போடுங்க, 57 விடுங்க, இப்ப என்ன பிரச்சனை இருக்கு? 1957 முன்னாடி போங்க. இந்த எஸ்சி பட்டியல வந்ததுனால அதுவரையும் இந்த சமுதாயத்துக்கு எந்த விதமான கொடுமை கிடையாது. ஆதிராவிடர் இவங்களை கொண்டு போய் சேர்த்த உடனே தேவேந்திர வேளாளர் ஆதிராவிடர் ஆக்குனாங்க, பஞ்சமன் சொன்னாங்க, ஷெட்யூல் காஸ்ட்னாங்க, அன்டச்சபிள். வந்தோடனே என்ன, ஏய் நீ இந்த பட்டியலுக்கு வந்துட்ட, நீ வந்து ஊருக்குள்ள வரக்கூடாது, நடுவீதியில் வரக்கூடாது, பொதுக்கணத்தில் தண்ணி இருக்கக்கூடாது, தென் வந்து உனக்கு வந்து நீ ராமநாதர் மாவட்டத்தில் கமுதி பகுதியில் என்ன செஞ்சாங்க,
திருமணத்தில் வந்து பெண்கள் வந்து மிஞ்சி அணியக்கூடாது, தண்ணி எடுக்க போனால் குடத்தில் சும்மாடு வைக்கக்கூடாது, பெண்கள் வந்து இடுப்புக்கு மேலே வந்து சேலை அணியக்கூடாது, இது போன்ற எத்தனையோ கட்டுப்பாடு 1928 வந்து 8 கட்டுப்பாடுகள் போட்டாங்க. சொந்த நிலம் வச்சக்கூடாது, இதையெல்லாம் மீறணும்னு மீண்டும் 3 கட்டுப்பாடுகள் இருக்குன்னு 1998 கண்டதேவில் தேர்வடம் முடிச்சலுக்கிறதுக்கு அனுமதிக்கல. அதுதான் சார், அந்த கட்டுப்பாடுகள் எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் அப்படி தொடருதா? ஏத்து நாங்க புதிய தமிழகம் உருவான பிறகு ஏத்து போராடணும், திருப்பி அடிச்சோம், அதுக்கு பிறகு வந்திருக்கிறோம். சட்டத்தின் மூலமாகவோ இந்த இடஒதுக்கீட்டு மூலமாகவோ இந்த பட்டியின் மூலமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய இழிவுகள் தான் எங்களுக்கு வந்து இன்னைக்கு 50 காலமாக நாங்க வந்து முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தியிருக்குது. முன்னேறலையா? நீங்க ஏன் வந்து இடஒதுக்கீடு பெறக்கூடிய ஒரே பட்டியல் தாங்க இருக்கணும், ஏங்க ரெண்டு பட்டியல் வச்சுக்கிறீங்க, மூணு பட்டியல் வைக்கிறீங்க? சரி ஓகே, உங்களை இந்த பட்டியல இருந்து நீக்கிட்டு எங்க கொண்டு போகணும்னு சொல்லி சொல்றீங்க? வந்து எம்பிசிக்கா பிசிக்கா? முதல்ல வந்து பட்டியலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் கோரிக்கை. அது வெளியேற்றினா எங்க போகணும்னு இருக்குல்ல, அது வந்து மிக மிக பிற்பட்டோர் பட்டியல் வைக்கலாம். மிக பிற்பட்டோர் பட்டியலுக்கும் பிற்பட்டோர் பட்டியலுக்கும் இடையில வைத்து சிறப்பு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்கலாம். இந்த பட்டியல இருந்து உங்களை நீக்கணும் அப்படிங்கிறது வந்து இது கிருஷ்ணசாமியோட தனிப்பட்ட கருத்தா இல்ல வந்து உங்க ஒட்டுமொத்த சமுதாயத்தோட கருத்தா? ஒட்டுமொத்த சமுதாயத்தோட கருத்து தான் சொன்ன, 1927 இருந்து இந்த கருத்து இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். நாங்க இதே காலம் தாழ்ந்து எடுத்துட்டோம்னு நான் வருந்துறேன். இது என்ன கொஞ்சம் ஒரு 30 முதல்ல எடுத்துருக்கூடாதா, இன்னொரு 40 முதல்ல எடுத்துருக்கூடாதா அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ள ஒரு மனசு கஷ்டம் இருக்குது. ஆனா அன்னைக்கு அப்படி எடுக்க முடியல. அன்னைக்கு வந்து நாங்க அரசியலுக்கு வரபோது இந்த சமூகத்தின் மீது இருந்த அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகள் ஏராளம். அவங்களுடைய உடைமைகளை பாதுகாக்கிறது எங்களுக்கு மிக பெருசா போச்சு. 1995 ஆகஸ்ட் மாதம் 31 கொடியங்குளத்தில் அரசாங்கம் போலீஸே போய் ஒரு சூறையாடிச்சு. எத்தனையோ இடங்கள் இந்த மக்கள் வந்து கிராமங்களை காலி பண்ணிட்டு வர வேண்டிய நிலை இருந்தது. நீங்கள் சொல்லப்போனால் 1957 இமானுவேலுடைய விடுதலை சேர்ந்து 2000 கிராமங்கள் ஆடு மாடோடு மக்கள் காலி பண்ண வேண்டிய நிலைமைகள் இருந்தது. அவருடைய உடமையும் உயிரும் பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலைகள் அன்று ஏற்பட்டது. இப்பொழுதுதான் எங்களுடைய பாரம்பரியத்தையும் எங்களுடைய வரலாற்றையும் மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டம் வந்திருக்குது. ஆனால் இந்த நேரத்தில் நாங்கள் சொல்கிறோம், இப்போ நீங்க உட்பட எல்லாருமே அந்த எஸ்சி கேட்டகரி அப்படிங்கிற அந்த இதில் சலுகையை பெற்று தானே படிச்சு வந்திருக்கீங்க. இப்போ நீங்க உங்களோட இதை மாத்த சொல்றீங்க, கேட்டகரியை மாத்த சொல்றீங்க. அப்போ சலுகை இல்லாமலும் நாங்கள் வந்திருப்போம், இன்னும் அதை விட வந்திருப்போம். சலுகை வாங்கினதப்ப என்ன பண்றது? இவ்வளவு நாளா சலுகை வாங்கிட்டு தான் இருக்கீங்க, யாருமே கொடுக்கலீங்க. நாங்க படிச்சோம் வந்தோம். எப்படி அப்படி சொல்றீங்க? சலுகையை வாங்கிட்டு சொல்றோம், சலுகை இல்லாம தானே வந்திருப்போம். நீங்க எந்த இடத்துலயுமே அப்போ உங்களை வந்து எஸ்சின்னு குறிப்பிட்டுக்கவே இல்லையா? குறிப்பிட வேண்டியதா குறிப்பிட்டிருப்போம், அதனால பெற்றதா சொல்ல முடியாது. நீங்க இடஒதுக்கீடு மூலம் அப்போ நீங்க வந்து மருத்துவம் படிக்கலையா? இடஒதுக்கீடு பண்ணி கொடுத்துருப்பாங்க சேர்க்கறதுக்கு. நீங்கள் வந்து நீங்கள் பெண்களுக்கான இடஒதுக்கீடுன்னு ஒன்று போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் பெண்களை மட்டும் ஏற்றிருப்பீங்க. அதுக்காக பெண்கள் வந்து அவங்க விரும்பி தான் போகிறான்னு சொல்ல முடியாது. ஷெட்யூல் காசு நீங்கள் பிரிச்சிட்டீங்கல்ல, நீங்கள் பிரித்து நீங்கள் தானே கொடுத்தது, நாங்கள் கேட்கலையே. ஷெட்யூல் காசு நீங்கள் பிரிக்காமல் இருந்தாலும் எம்பிசின்னு பிரிக்காமல் இருந்தாலும் பிசி இருந்தாலும் எல்லா கம்யூனிட்டும் போயிருப்பாங்க. தட் மேபி டிஃபரன்ஸ். அப்படின்னா எங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிற அண்ணன் தம்பி எல்லாம் 4 பேர் 5 பேர் பிரதர்ஸ் எல்லாம் டாக்டர் ஆகிக்கணும்ல, 3 சிஸ்டரும் டாக்டர் ஆகிக்கணும்ல, எங்கள் ஊருக்காரனெல்லாம் டாக்டர் ஆகிக்கணும்ல. நான் உடுமலைப்பேட்டை தாலுக்காவில் பிறந்தேன், உடுமலை தாலுக்கிற அத்தனை தேவதோட வளரும் தேவ சுட்டுக்காக அச்சீவ் விடல. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை ஊரில் இருக்கிற டாக்டரும் என்ஜினியருமாவும் ஆயிருக்கணும்ல. அப்போ நாட்டில் வந்து சீனாவில் டாக்டர் ஆகிறவங்களும் அமெரிக்காவில் டாக்டர் ஆகணும், ஃபின்லாண்டில் டாக்டர் ஆகிறவனும் சீலோனில் டாக்டர் ஆகிறவனும் இந்த நீங்கள் இந்த இடஒதுக்கீடு கொடுத்தா ஆகிறாங்களா? அப்போ இந்த வாட் இஸ் இஸ் கான்செப்ட்? அப்போ இந்த இடஒதுக்கீடே வேணான்றீங்களா? திஸ் அதாவது வந்து ஆங்கிலேயருடைய காலத்தில் கேட்டதனுடைய நோக்கம் வேறு, கேட்கப்பட்ட காலகட்டம் என்பது வேறு, இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்பது வேறு. அதாவது ஜாதியை ஒழிப்பதற்காக நீங்கள் இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தீர்கள், ஆனால் இப்படி என்ன செய்வீங்கன்னா இடஒதுக்கீட்டை வைத்து நீங்கள் ஜாதியை நிலநாட்ட விரும்புகிறீர்கள். இது பெரியார் ஏற்றுக்க மாட்டார், இதை அம்பேத்கர் ஏற்றுக்கல. இன்னும் சொல்லப்போனால் எந்த இடஒதுக்கீட்டுக்காக பாடுபட்டாரோ அண்ணல் அம்பேத்கர் அவர்கள், அந்த இடஒதுக்கீடு முடியறதுக்கு 9 முன்னாடியே 47 வருது. 56 அண்ணல் வந்து எனக்கு எந்த விதமான இடமும் வேண்டாம், ஒதுக்கீடு வேண்டாம், நான் சட்டமன்ற உறுப்பினர் வேண்டாம், பாராளுமன்ற உறுப்பினர் வேண்டாம், அரசு வேலை வாய்ப்பும் வேண்டாம், எனக்கு சுயமரியாதையே தான் மிக முக்கியம் என்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எல்லாம் விட்டுட்டு புத்த மதத்தை தழுவினார். காரணம், இந்த தாழ்த்தப்பட்டோர் பட்டியல் இருக்கின்ற வரையிலும் இந்த மக்கள் முன்னேற்றம் அடைய முடியாது அப்படிங்கிறக்காக தான் மகர் கம்யூனிட்டியை மட்டுமே முன் வச்சு எடுத்து போனார். இன்னைக்கு அதே அடிப்படையில் தான் தேவேந்திரோட வேளாளர்கள்
ஜாதியை ஒழிக்கக்கூடிய நடவடிக்கையாக, ஜாதி வேறுபாடுகளை ஒழிக்கக்கூடிய வழியாக, வர்க்க வேறுபாடுகளை ஒடுக்கக்கூடிய, அதாவது வந்து ஒழிக்கக்கூடிய வழியாக இன்னைக்கு வந்து தேவதொழிலாளர்கள் பட்டியிலிருந்து வெளியேறணும் ஒரு கான்செப்ட் வைக்கிறோம். அப்ப புதிய தமிழக சாதி கட்சி இல்லையா? சாதிக்கிற கட்சி தான். புதிய தமிழக கட்சியில எவ்வளவு பேர் உறுப்பினர்கள் இருப்பாங்க? ஒரு கட்சி என் கட்சியில வந்து 1.5 லட்சம் பேர், 1.5 கோடி பேர் உறுப்பினராக்குறாங்க. 1.5 லட்சமா 1.5 கோடி? அதிமுக 1.5 கோடிங்கிறாங்க, நீங்களும் 1.5 கோடிங்கிறீங்களே சார். அவங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளதான் இல்லை, தேவேந்திர வேளாளர்கள் வந்து சிலோன்ல இருக்கிறாங்க வச்சுங்களா. கடைசி வரலும் பிரபாகரனோடு வந்து 2.5 லட்சம் பேர் இருந்ததுலேருந்து 90% பேர் தேவேந்திர வேளாளர்கள். மலேசியாவில் வந்து 10 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறாங்க. பர்மாவில் 100க்கணக்கான கிராமங்களுக்கு தேவேந்திர கிராமங்கள் இருக்குது. ஆப்பிரிக்காவில் இருக்கிறாங்க ஆச்சுங்களா. உலகத்து பம்பாயில் 10 லட்சம் பேர் இருக்கிறாங்க, டெல்லியில் 15 லட்சம் பேர் இருக்கிறாங்க. இதெல்லாம் கணக்கு போட்டோம், உலகெங்கும் இருக்கக்கூடிய 1.5 கோடி தாண்டும். இல்ல, நீங்க சொல்ற 1.5 கோடி கணக்கு இருந்தா தமிழ்நாட்டுல ஏன் ஒரு சட்டமன்ற தொகுதியில கூட உங்களால ஜெயிக்க முடியல சார்? அதுதான் தேர்தல் முறையால் ஏற்பட்டக்கூடிய தவறுகள் வச்சுங்களா. எங்களை வந்து நீங்க தாழ்த்தப்பட்ட ஒரு பட்டியல் சேர்த்ததுதான் மற்றவர்களால் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமை இருக்குது. ஒன்ஸ் நாங்கள் பட்டியலிருந்து வெளியே வந்துட்டோம்னா நாங்கள் ஆளுவதற்கு உண்டான தகுதியை ஃபர்ஸ்ட்ல பெறோம். புதிய தமிழக கட்சி நிறுவன தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காரு. இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது, கேட்கலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சி தொடர்கிறது. புதிய தமிழக கட்சியின் நிறுவன தலைவரான டாக்டர் கிருஷ்ணசாமியுடன் பேசிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசுவோம். அண்மை காலமா உங்க மேலேயும் புதிய தமிழக கட்சி மேலேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. பாஜகவோட ஊதுகுழலாவே கிருஷ்ணசாமி மாறிட்டாரு அப்படிங்கிறது உங்க மேல வைக்கப்படுற குற்றச்சாட்டு. என்ன நடந்துச்சு? நீ தான் சொல்லணும். நீட்டுக்கு எதிராக ஒட்டுமொத்த தமிழ்நாடே கொந்தளிச்ச போது கிருஷ்ணசாமி மட்டும் நீட்டுக்கு ஆதரவா தமிழ்நாடு கொந்தளிக்கலீங்க. ஊடகங்கள் உசுறு போச்சே சார். ஊடகங்கள் கொந்தளிச்சன சார். இன்னைக்கும் சீமான் பேசுறாரு, பாரதி ராஜா பேசுறாரு. பாருங்க, நீட்ல என்ன தவறுன்னு யாராவது ஆர்கியூமெண்ட் இருக்கு வர்றாங்களா? நான் பட்டிமன்றம் போட ரெடி ஆகிறேன், ஓப்பன் டிஸ்கஷன் வர ரெடி ஆகிறேன் சார். நீட்டுங்கிறது இட் இஸ் ஃபார் த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அந்த மருத்துவக் கல்வியினுடைய தன்மையை புரிந்தவர்கள் பேச வரணும். அதை புரியாதவர்கள் பேசுவது எந்த விதத்தில் நியாயம்? நீட்டால் என்ன பாதிப்புன்னு சொல்லணும். நீட் வேண்டானா எப்படி? இது தனியார் மருத்துவக் கல்லூரி வைத்திருக்கக்கூடிய உரிமையாளர்களால் ஸ்பான்சர் செய்யப்பட்ட நீட் எதிர்ப்பு போராட்டமே தவிர அது தமிழ் மாணவர்களுடைய போராட்டம் அல்ல, தமிழர்களுக்கு எதிரானதும் அல்ல நீட். இன்னைக்கு வந்து பாரதி ராஜாவாகட்டும், சீமான் ஆகட்டும், கௌதமன் ஆகட்டும், இவங்க எல்லாமே நீட்டுக்கு எதிராக தொடர்ந்து அவ்வளோ போராட்டங்கள் நடத்துறாங்க. இதெல்லாம் நான் அவங்களோட சுய லாபத்துக்காக பண்ணுறாங்க சார். இப்பொழுதும் கூட நான் வந்து பகிரங்கமாக ஒரு மேடை அமைத்து விவாதம் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். அது பாரதி ராஜா வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி. ஓகே, இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 15க்கு மேற்பட்ட தனியார் மருத்துவ பல்கலைக்கழகங்கள் மற்றும் தனியார் கல்லூரி இருக்கிறது. அவர்கள் மேடைக்கு வந்தால் நல்லா இருக்கும்னு என்னுடைய வேண்டுகோள். என்ன, அவங்க தான் பேசுற தகுதியை ஆனவர்கள். இவங்ககிட்ட என்ன இருக்கு? பாரதி ராஜாவுக்கும் நீட்டை பற்றி என்ன தெரியும்? அவர் ஒரு ஃபார்மசிஸ்ட்டு ஆச்சுங்களா, அவர் கம்பவுண்டர். அவர் வந்து என்னத்தை நீட்டை பற்றி பேச முடியும்? சீமானுக்கு என்ன, அவர் ஒரு டிகிரி படித்தாரு தெரியாது. அவர் நீட்டினுடைய கான்செப்ட் என்ன? நீட் எதுக்காக வந்து மருத்துவ மாணவத்தில் டாக்டர்கள் மத்தியில் இந்தியா முழுக்க இருக்கிற டாக்டருடைய தகுதியை உயர்த்த வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டத்தை வந்து அவங்க எந்த பார்வையில் பார்க்குறாங்க அப்படிங்கிறத பற்றி நான் பேச தயாராக இருக்கிறேன். யார் வேணாலும் பேசிட்டோம். தமிழ்நாட்டில் இருக்கு பெரிய கட்சிகளானாலும் சரி, தமிழ் பேசக்கூடிய இயக்கங்களானாலும் சரி, தனிநபர்களானாலும் சரி, மேடை நானே அமைச்சு கொடுக்குறேன். அதுக்கு எல்லா விதத்தையும் நாங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன். பகிரங்கமா வந்து பேசுறதுக்கு யாரும் கேட்கறது, நீங்க சொல்றது போல. அப்போ வந்து மருத்துவம் படிச்சவங்க தான் நீட்டை பத்தி பேசுறாங்க? அப்படி சொல்லவில்லை. இன்னைக்கு வந்து காலத்தால் வந்து எப்படி வந்து தனியார் மருத்துவக் கல்லூரிகள் வர, தனியார் மருத்துவக் கல்லூரிகளிலும் தரமே இல்லாத மருத்துவர்கள் வெறும் வந்து செட்டை போட்டு ஒரு நாளைக்கு 100 வெளிநோயாளிகள் கூட வராத மருத்துவமனையில் 250 மாணவர்களுக்கு 300 மாணவர்களுக்கு அனுமதி வாங்கி கொண்டு MBBS படிக்க வைக்க தகுதி இல்லாத மருத்துவக் கல்லூரிகளில் MD-களுக்கு 50 இடம் 60 இடம், ஒரு எறும்பு முறி கூட கேஸ் வராத இடத்துல 10 ஆர்த்தோ MS-களுக்கெல்லாம் அனுமதி வாங்கக்கூடிய என்னுடைய விளைவுகள் எல்லாம் வந்து நீட்டு இல்லாதனால தான் வந்திருக்குது. ஸோ அதனால் வந்து நான் வந்து இன்னே தான் சொல்கிறேன், நீட்டு என்பது இந்தியாவினுடைய மருத்துவர்களுடைய தகுதியை ஒருமுகப்படுத்தணும். அதுக்குண்டான ஒரு முதல் ஸ்டெப் இதுவே எல்லாம் ஆள் நாள் சொல்ல, திஸ் வில் பி ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அந்த அடிப்படையில் நீட் தேர்வின் மூலமாக தமிழக இந்தியா முன்னாடி மருத்துவக் கல்லூரி மாணவர்களுடைய சேர்க்கை என்பது
ஒரு வழிமுறைப்படுத்தப்படும், ரெகுலேட் பண்ணப்படும். நீங்க இவ்வளவு நேரம் பேசின பேச்சு நீங்க பாஜகவை எவ்வளவு தூரம் தூக்கி பிடிக்கிறீங்க அப்படிங்கறத காட்டலையா சார்? எனக்கு பாஜகவுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்குது? ஏங்க பாஜகவோட லிங்க் பண்றீங்க? நீட் தேர்வினால் எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் உருவாக்கக்கூடிய மருத்துவருடைய தகுதி உயரமா இல்லையாங்கிறது தான் ஆர்குமெண்ட்ஸ். அதை மட்டும் நின்னு நீங்க உங்களுக்கு அப்ப கிராமப்புறத்துல படிக்கிற மாணவர்களை பத்தி அக்கறையே இல்லையா? இப்ப யாருமே கிராமப்புறத்துல படிக்கிறது இல்லை. கிராமம் நகரம் என்று வேறுபடுத்த வேண்டாம். அரசு பள்ளி தனியார் பள்ளி என்று பிரித்து பாருங்கள். அரசு பள்ளிகளில் இந்த மாணவர்கள் இன்றைய தர தங்களுடைய தரத்தை உயர்த்து கொள்வதற்கு உண்டான அடிப்படை கட்டுமானங்கள் இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. இருக்குதா? அது குறைவாக இருக்குது, மிக குறைவாக இருக்கிறது. அந்த ஆர்குமெண்ட்டுக்கு வாங்க நான் சொல்றேன். நீங்க கிராமம்னு பிரிக்காதீங்க. கிராமத்திற்குரிய தனியார் பள்ளியும் அரசு பள்ளியும் ஒன்னாகுமா? அரசு பள்ளிகளில் அந்த மக்கள் தங்களுடைய அந்த மாணவர்கள் தங்களுடைய தரத்தை உயர்த்திக் கொள்வதற்கு தங்களுடைய திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கு உண்டான எல்லா கட்டுமான வசதி லேப் கிடையாது, பிளே கிரவுண்ட் இருக்காது, ஸ்கில் ட்ரைனிங் இருக்காது. இதெல்லாம் மிக மிக குறைபாடாக இருக்கிறது. இதை மேம்படுத்தணும். பாடத்திட்டம் சரியா இல்லை. இதெல்லாம் கொண்டு வரணுங்கிறது தான் நோக்கம். இதுக்காக தான் நான் வந்து நீட் அடிப்படையை வச்சாவது பண்ணுங்கன்னு சொல்றேன். இதெல்லாம் சரி பண்ணிட்டு அப்புறம் கொண்டு வாங்கன்னு தான் கேட்டாங்க சார். தமிழ்நாடு இந்தியாவில் அதிகமாக நம்ம தேர்ட் ஸ்டேட் கல்வியில் வந்து தமிழ்நாடு. திஸ் இஸ் த ரைட் டைம். ஒரு வருஷம் நீங்கள் இந்த வருஷம் பாருங்கள், கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு எத்தனை மாணவர்கள் தமிழ்நாட்டை தாண்டி அதிகமான இடங்களில் மருத்துவர்களாக போகிறாங்க மட்டும் பாருங்கள். அதுக்கு மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். மாநிலத்திலிருந்து அப்போ எவ்வளோ மாணவர்கள் இங்கே வந்தாலும் உங்களுக்கு அப்போ பிரச்சனை இல்லை. இங்கிருந்து அதிகமாக போவாங்க. அப்போ வெளிமாநிலத்தில் வரக்கூடிய குறைஞ்சு போயிடும். இங்கிருந்து அதிகமாக போவாங்க. ஏன் நீங்கள் இதை பற்றி கவலைப்படல? தமிழ்நாட்டுக்குள்ளதான் விஐடி இருக்கு. ஏன் வந்து தமிழ்நாட்டு மாணவர்கள் அந்த ஓப்பனாக நடத்துகிறார். அவர் அவரும் ரகசியமாக நடத்தலை. அஞ்சு பைசா அவர் காசு வாங்குறது கிடையாது. ஆனால் வெளிப்படையாக அவர் வச்சிருக்கிற இன்ஸ்டியூட்டில் 5000 மாணவர்கள் சொன்னால் 4000 மாணவர்கள் வந்து ஆந்திராவில் வந்துடுறான், வேறு ஸ்டேட்ல வந்துடுறான். 500 மாணவர்கள் 100 மாணவர்கள் நான் தனியாக பேசுகிறபோதும் கூட அவர் சொல்லி வருந்திருக்கிறார். நம்ம மாணவர்கள் வந்து நான் வைக்கிற டெஸ்ட்லேயே சேர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு தனியார் வைக்கிற ஒரு பல்கலைக்கழகத்தில் அவர் ஸ்டேட் பரவாயில் வைக்கிறது டொனேஷன் கிடையாது. அப்படி இருக்கிற பல்கலைக்கழகத்துக்குள்ளே போக முடியலையே. அப்போ நம்முடைய மாணவருடைய கல்வித்தரம் குறைவாக இருக்குங்கிறத நீங்கள் ஏன் வெளிப்படையாக ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? அதை உயர்த்ததுக்கு ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அதை விட்டுட்டு நாலு ஓய்வு பெற்ற டைரக்டர்கள், நடிக்கவே தெரியாத நடிகர்கள், எங்கிருந்தோ வரக்கூடிய இதை வச்சுட்டு பேசக்கூடியவங்களை வச்சுட்டு அதே தான் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுனு சொல்கிறீங்க? நாங்கள் தான் தமிழ்நாட்டு மக்களுடைய அடிப்படை கிராமத்திலிருந்து அவர் எல்லாருடைய உணர்வுகளையும் புரிஞ்சு கொண்டு நாங்கள் பேசுகிறோம். அவர்களுக்கு இன்னைக்கு தங்களை முகத்தை காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதை தவிர இந்த நேரத்தில் நீங்கள் சொல்கிறீங்களே மோடி பல பேருக்கு மோடி விஷம் வந்துருச்சு ஆச்சுங்களா. மோடி எதுக்குன்னா ஸ்ட்ரெயிட்டாக மீட்டிங் போய் பேசலாம். பிஜேபியை எதுக்கிறதுக்கு எத்தனையோ அம்சங்கள் இருக்குது. அதையெல்லாம் விட்டு போட்டு எது கிடைக்குமோ எது எடுக்கக்கூடாதோ அதை எடுத்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை சொல்ல முடியும். புதிய தமிழக கட்சி நிறுவன தலைவரான டாக்டர் கிருஷ்ணசாமி நிறைய விஷயங்களை ரொம்பவே ஆக்ரோசமா பேசிட்டு இருக்காரு. இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது, கேட்கலாம் ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு. சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சி தொடர்கிறது. புதிய தமிழக கட்சியின் நிறுவன தலைவரான டாக்டர் கிருஷ்ணசாமியுடன் பேசிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசுவோம். சரி சார், நீங்க வந்து அடுத்த தேர்தலில் பாஜகவோட தான் கூட்டணி அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாச்சா? நீங்கள் நல்லா ஒரு மோசமான கண்ணாடி போட்டு பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். வெளியில் அப்படியே தான் பேச்சு இருக்கு. கிருஷ்ணசாமி வந்து பாஜக கூட செட்டில் ஆகிட்டாரு இதே தான் சொல்கிறாங்க. தேர்தல் என்பது என்னுடைய தனிப்பட்ட விருப்பத்தினுடைய அடிப்படையிலோ எங்களுடைய கட்சியினுடைய தனிப்பட்ட அல்லது பொறுப்பாளருடைய நிர்வாகிகளுடைய தனிப்பட்ட விருப்பத்தின் முடிவில் எடுக்கக்கூடியதல்ல. தேர்தல் என்பது வின் வின். எப்படிங்க வின் வின்? 4+4 சேர்ந்தால்தான் 8, 5+5 சேர்ந்தால்தான் 10. எனவே தேர்தல் என்பது வெற்றி ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக வைத்துத்தான் வந்து அமையும். அதே போல பெரிய அளவுக்கு கொள்கைகள் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் எங்களுக்குன்னு புதிய தமிழகத்துக்குன்னு நாங்கள் வந்து ஒரு மிக முக்கியமான கோரிக்கைகள் வச்சுருக்கிறோம். குறிப்பாக வந்து தேவேந்திர வேளாளர்களை அந்த 6 பிரிவை ஒன்றா சேர்த்து பள்ளர், குடும்பர், காலாடி, மூப்பர் என்ற அந்த 6 பிரிவை சேர்த்து தேவேந்திர வேளாளர் என்று அடையாளப்படுத்துறது. அந்த அடையாளத்தோடு பட்டியலிருந்து அவர்களுக்கு விலக்களித்து அவர்களை வந்து இதர பிற்பட்டோர் பட்டியலில் வைத்து சிறப்பு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ், சிறப்பு அந்தஸ்து கொடுத்து அந்த மக்களுடைய உரிமைகள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாத இது போல இது மாதிரி எல்லாம் வச்சுதான் நாங்கள் வந்து தேர்தலை அணுகுவோம். இதெல்லாம் எப்போ யாருக்கு சொல்றாங்களோ அவங்க கூட தான் கூட்டணியா? தேர்தல் என்பது வெற்றி என்பதுதான் மிக முக்கியமாக இருக்கும்.
வெறும் கொள்கை மட்டும் இருக்காது. தேர்தலில் வெற்றி பெறுவது என்பதுதான் குறிக்கோள். சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ உள்ளாட்சியோ வெறுமனே வெறும் காகிதத்தில் கூட்டணி வைத்துக் கொள்ள முடியாது. தேர்தல் நேரத்தில் தான் அதெல்லாம் வந்து முடிவாகும். அதுக்கு முன்பாகவே எல்லாம் வந்து அது யூகங்களும் நீட்ட ஆதரிக்கிறார் கிருஷ்ணசாமிங்கிற ஒரே காரணத்துக்காக நாளைக்கு தேர்தல் நேரத்தில் பாரதி ராஜா வைகோ சீமான் இவங்க எல்லாமே கூட உங்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணலாம். ஜீரோ தான் யார் ஜீரோ அவங்க 1,20,000 பேர் நீட்ட ஆதரிச்சு போய் லெட்டர் எழுதிட்டு வந்துக்கிறாங்க. அவங்க எல்லாம் அவங்களுக்கு எதிராக போவாங்க. ஒரு சீமானும் ஒரு பாரதி ராஜாவும் அல்லது வைகோவும் வந்தால் 120,000 குடும்பங்களும் வந்து இவங்களை எதிர்த்து தோல்விச்சு காட்டுவாங்க. என்னையே வைகோவுக்கு உனக்கு என்ன தெரியும், நீ லாயர். சீமான் நீ எத்தனை படம் நடிச்சிருந்து தெரியாது, எத்தனை படத்தை டைரக்ட் பண்ணுன்னு தெரியாது. பாரதி ராஜா நீ எல்லாம் ஃப்ளாப்பு. அச்சா நீங்கள் உங்களுக்கு நீட்டுக்கு இந்த சமயத்தை நீங்கள் போங்கய்யா அப்படின்னு ஒதுக்கி விட்டுருவாங்க மக்கள். நீட்டுக்கு எதிராக இவர்கள் பிரச்சாரம் செய்தால் தட் இஸ் அவங்க பரியில முடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். பண்ண மாட்டாங்க இப்ப சொல்றேன். சரி நான் உங்களை கேட்கறேன், அப்ப பாரதி ராஜாவுக்கோ வைகோவுக்கோ சீமானுக்கோ தமிழ் உணர்வே இல்லைன்றீங்களா? நீங்க சீமானையும் வைகோவும் வச்சுதான் பேசணும். யாரு தமிழ் உணர்வுக்கு சொந்தக்காரன் பேசணும்? ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதான் நீங்க அவங்ககிட்ட தான் செட்டில் பண்ணிக்கணும். தமிழ் உணர்வு பேசக்கூடியவங்க தேவேந்திர உள்ளவாளுடைய அடையாளத்தை மீட்டெடுக்கிறது முதல்ல ஆதரவு கொடுக்கணும். புதிய தமிழத்துக்கு பின்னாடி ரேலி ஆகணுங்க. நாங்க எங்க நாள் மட்டும்தான் உண்மையான தமிழக மக்களுடைய விவசாயிகளினுடைய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் ஜீன்லேயே உணர்ந்தவர்கள் நாங்கள். அப்படி பேச தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை, அதாவது வந்து காவிரி உரிமையாக இருந்தாலும் சரி, பாலார் உரிமையாக இருந்தாலும் சரி, பெரியார் உரிமையாக இருந்தாலும் சரி, எந்த உரிமையாக இருந்தாலும் இந்த உரிமையை மீட்டெடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தமிழ் அமைப்புகள் எங்களை வந்து எங்களுடைய அடையாளத்தை முதல்ல அங்கீகரிக்கணும். எங்கள் பின்னால் ரேலியாகணும். அதர்வைகம் அது வந்து பிரெஞ்சு குறிப்பினுடைய வெறும் அன்றாட விளம்பரத்துக்கான போராட்டங்களாக இருக்கும் தான் இருக்குமே தவிர அது வெற்றி பெறக்கூடிய போராட்டங்களாக இருக்காது. எனவே அவர்கள் அனைவருமே புதிய தமிழகத்தின் பின்னால் உண்மையிலே இருந்தால் அவர்கள் இந்த பிளான் எழுதணும். பாரதி ராஜாவுக்கு அழைப்பு விடுக்கிறீங்களா? நானே சொல்ல அப்படி அது யார் இருந்தாலும் சரி, தன்னபராக இருக்கலாம். தே ஹவ் டு ரேலி பிஹைண்ட் அஸ், தே ஹவ் டு கெட் கிளியர். ஒரு வந்து ஒரு போராட்டம் நடத்துவதற்கு முன்பாக அதனுடைய சாதக பாதக அம்சங்கள் அதனுடைய வரலாறுகள் எல்லாவற்றையும் தெரிந்திருக்கணும். சின்ன திடீர் திடீர் போராட்டங்கள் என்றுமே வெற்றியடைந்தது கிடையாது. அஸ்ஸாம் நடக்காத போராட்டமா, பஞ்சாபில் நடக்காத போராட்டமா, எல்லாம் போராட்டங்களும் என்ன, நார்த் ஈஸ்ட் நடக்காத போராட்டங்களா? நீங்கள் நடத்துகிற அந்த போராட்டங்களுக்கும் இந்த மக்களுக்கு என்ன தொடர்புன்னு பார்க்கணும். இதனால் என்ன, நாம் செய்கிற போராட்டங்கள் முன்பில் நல்ல விளைவு உண்டாக்குமா இல்லைன்னு பார்க்கணும். இன்னைக்கு தொட்டால் இதை தொடர்ந்து நாளை இதை விட்டு போட்டு அடுத்ததுக்கு போகிறது, தட் இஸ் நாட் த வே. ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக்குறாங்க. அவங்களாவது வந்து எல்லா பிரச்சனைக்கும் போராடிட்டு இருக்காங்க. ஆனால் புதிய தமிழகம் கட்சியோ கிருஷ்ணசாமியோ எந்த நாட்டில் நடக்கிற எந்த முக்கிய பிரச்சனைக்கும் பெரிய அளவில் வந்து வீதிக்கே வந்து போராடலங்கிற ஒரு குற்றச்சாட்டு மேல் இருக்கு. நாங்கள் எங்களுடைய நாங்கள் வந்து ஒரு சொல் சொல்லியாச்சுன்னா அதுக்கே அதே இட் இஸ் அ வைப்ரேட் சார். புதிய தமிழகம் தான் தமிழ்நாட்டில் வந்து இப்போ அண்மையில் நடந்த போராட்டத்தில் மிக வலிவாக காவிரிக்காக ரயில் நிறுத்த போராட்டத்தில் நாங்கள் தான் ரயிலை நிறுத்தி காட்டினோம். மற்றவங்கள்லாம் வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி தான் நின்று காட்டினாங்க. நாங்கள் நிறுத்தி காட்டினோம். வீதிக்கு வந்துட்டு தான் இருக்கேன்னு சொல்லி சொல்கிறீங்க. தேவையாக வருவோம், தேவையில்லாந்தா பேசாமல் இருப்போம். எங்களுக்கு நான் விளம்பரத்துக்காக இன்னைக்கு எத்தனை பைட்டு கொடுத்தோம், எத்தனை இது வந்ததுங்கிறதுக்காக நான் வந்து வீதிக்கு வரமாட்டோம். அவசியம் வந்தால் வீதிக்கு வருவோம், சாதிப்போம். தேவைங்கிறது யாரோட தேவையை சொல்கிறீங்க? மக்கள், தமிழ்நாட்டு மக்களுடைய தேவை. எல்லாமே அப்படி தான் இருந்திருக்கிறோம். என்னுடைய வரலாறுலாம் எடுத்து பாருங்கள். தனிநபராக ஒரே புதிய 1999 அன்னைக்கு யாரும் ஒருத்தரும் கூட விடுதலை புலிகளுக்கு பெயர் சொல்லி பேசுவதற்கு யாருமே நாதி கிடையாது. டெல்லி அன்றைய அரசு 400 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை வந்து இலங்கை அரசுக்கு அனுப்பிச்சு. அன்னைக்கு சந்திரிகா வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக்குறாங்க. அந்த போர்க்கப்பல் வந்து போக விடாமல் தடுத்து புதிய தமிழகம் பார்த்தி தெரியுமா உங்களுக்கு? அதனால் நாங்கள் போர் தொடுக்கிறோம்னா அது நிறுத்தறதுக்காகத்தான் இருக்கும். இல்லை என்றால் அது வெற்றி பெறதுக்காக இருக்கும். விளம்பரத்துக்காக என்றும் செய்ததே கிடையாது, செய்யவும் மாட்டேன். நன்றி சார், நிறைய விஷயங்களை எங்க கூட பகிர்ந்துகிட்டீங்க. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி. தேங்க்யூ.